35 பயணிகளை விடுத்து ஸ்கூட் நிறுவன விமானம் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் குழுமத்துக்கு சொந்தமான ஸ்கூட் விமான நிறுவனம் இந்தியாவில் திருச்சி, கோவை, விசாகப்பட்டினம், அமிர்தசரஸ், திருவனந்தபுரம், ஹைதராபாத் ஆகிய நகரங்களிலிருந்து சிங்கப்பூருக்கு நேரடியாக இரு மார்க்கத்திலும் விமான சேவைகளை வழங்கி வருகிறது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 7:55 சிங்கப்பூருக்கு புறப்படவிருந்த ஸ்கூட் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் 35 பயணிகளை விடுத்து பிற்பகல் 3 மணிக்கே புறப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் விமான நிலையத்தில் போராட்டம் நடத்தினர். அத்துடன் விமான நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். இதனை அடுத்து இந்திய விமான போக்குவரத்து ஆணையம் இதுகுறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் பயண நேரம் மாற்றம் குறித்து பயணிகளுக்கு முன்கூட்டியே மின்னஞ்சலில் தகவல் அனுப்பப்பட்டிருந்தது. எனினும் சில பயணிகளுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்த முகவர்கள் இந்த தகவலை பயணிகளுக்கு முறையாக தெரிவிக்கவில்லை என்று ஸ்கூட் விமான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது.